செபஸ்தியாரே தான் எங்களுக்கு எல்லாமே. செபஸ்தியாருக்கு ஜெபம் பண்ணிட்டு போனேன், வேலை எனக்கு அரசு பண்ணி கிடைச்சிருக்குது. இன்னைக்கு வேண்டிட்டு போன பின்னாடி என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பொன் குழந்தை பிறந்துருச்சுங்க. ஜாதி மதம் இனங்கிற பாடுபாடற்ற ஒரு சகோதரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா எங்களுடைய செபஸ்தியார் இருக்காங்கிறார். நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே வந்து என்னோட குடும்பம் முழுவதையும் செபஸ்தியார் வந்து ஆசீர்வதிச்சார். செபஸ்தியார் மூலியமா நான் வேண்டுதல் வச்சு நான் இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறேன். 73 வயசு ஆகுது. எனக்கு விவரம் தெரிந்த நாளில் இந்த கேணியில் தான் தண்ணி எடுத்து சமைத்தார்கள், மண்குடத்தில் தான் தண்ணி எடுப்பார்கள். ஆனால் ஒரு குடம் கூட உடைந்தபாடு இல்லை. குடும்பத்தில் வேணுங்கிற வரம் கிடைச்சிட்டா அதனுடைய யாவார்த்தமாக ஆடு கோழியெல்லாம் வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் முத்தலகுப்பட்டியில் புனித செபஸ்தியார் திருத்தலமானது அமைந்திருக்கிறது. இந்த செபஸ்தியார் திருத்தலத்திலே எங்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே கொடிய வியாதியான காலரா, பாந்தி, பேதி இந்த நோய்களுக்கு அவதிப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள். விவசாய காலத்தில் இருந்ததினால் அவங்களாம் சேர்ந்து எங்களுடைய வியாதிகளையும் எங்கள் ஊர் செழிப்படையவும் வேண்டிக் கொண்டார்கள். அதன்படி நல்ல ஒரு அமைதியும் சமாதானமும் ஒரு வியாதி இல்லாத ஒரு பூமியாக அன்றைய தினம் மாறியிருக்கிறது. அதனுடைய ஆபமாக அன்றைய இருக்கக்கூடிய பெரியவர்களும் சேர்ந்து அவரு அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச அரிசி, கம்பு, சோளம் இதுகளை கொடுத்து அவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆடு கோழிகளையும் காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. இவைகளை வச்சு முதன் முதல்ல கம்மியாக ஆக்கி போட்டிருக்காங்க. அந்த உணவானது இந்த ஊரில் இல்லாதவங்க வெளியிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் போட்டு அதை எல்லோரும் பங்கிட்டு சாப்பிட்ருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்திலேருந்தே எங்களுடைய முன்னோர்கள் வந்து அவங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. வேண்டுதல் வச்சவங்க வெளியூர்லேருந்தும் நம்ம உள்ளூர்காரங்களும் புனித செபஸ்தியார் இடத்துல வந்து வேண்டிக் கொண்டதன் விளைவாக குழந்தை இல்லாதவருக்கு குழந்தையும், ஆடு மாடு வீடுகளில் செழிப்பாக இல்லாத வீட்டுகளில் ஆடு மாடு கிடைக்கவும், இப்படி பல வேண்டுதல்களுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தால் கிடைச்சதுனால நிறையா பேர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆடு கோழியெல்லாம் காணிக்கையாக கொடுக்குறாங்க. என் மகனுக்கு ஒரு 2 வருஷமாக இப்போ வரன்னு பார்த்துக்கிட்டே இருந்து முடியலை. அப்போ வேண்டிட்டு போனேன். வருஷம் திருவிழாவுக்கு நான் நைட்டு திருவிழாவுக்கு வந்துடுவோம். இந்த வருஷம் அன்னைக்கு வர முடியல, அதனால் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் கோயிலுக்கு. ஆனால் இங்கே அன்னைக்கு வேண்டிட்டு போன பின்னாடி என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை ஒரு பொன் குழந்தை பிறந்துருச்சுங்க. அப்புறம் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு பொங்கலப்போ வந்து நான் பொங்கல் வச்சு மாலையெல்லாம் போட்டு செவத்தியாருக்கு கோயிலில் மகை மருமக பேத்தியோடு வந்து கும்பிட்டு போனேங்க. நல்லா வேண்டுறது கிடைக்குது, நினச்சது நிறைவேற்றி கொடுக்குறாரு செவத்தியார். நல்ல சக்தி வாய்ந்தவர். எங்கள் பாட்டிக்கு ரொம்ப காலமாக வந்து குழந்தைங்க இல்லாமல் இருந்தப்போ எங்கள் பாட்டி வேண்டி எங்கள் அப்பா இங்கே பிறந்தார். அதனால் ஐயாவோட பேரவே செல்வராஜன்னு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பாட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இந்த ஊரில் காணி வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் நல்லா முன்னேறி இருக்கோம். ஐயாவோட அருளால் எம்எஸ்சி பிஎட் முடிச்சு இன்றைக்கி வருமான வரித்துறையில் வந்து ஒரு அலுவலராக வந்து சீக்கிரமாக நான் ஜாயின் பண்ண போகிறேன். என்னோட தம்பிகள் எல்லாருமே இன்றைக்கி வந்து எல்லாருமே பட்டதாரிகள் தான். ஐயானா செபஸ்தியாரையா தான் எங்களுக்கு எல்லாமே. ஒரு நாள் முழுவதும் அடுப்பில் நின்றாலும் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுவதில்லை. அனல் அண்ட இப்போ பாருங்கள், அனல் அனலாக இருக்கும், ஆனால் சுற்றி ஆளுக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. தண்ணி சுடு தண்ணி பட்டுச்சு, சுடுகுழம்பு பட்டுச்சு, இல்லாட்டி சோறு கொட்டிடுச்சு, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நல்லா சூடோட சூட அவங்க எவ்வளோ அந்த பணிகளை செய்தாலும் அதில் வந்து அவங்க தொடர்ந்து செய்வதற்கான ஊக்கம்தான் இருக்குதே ஒழிய அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இதுவரையில் ஏற்பட்டதில்லை. சமையல் போது ஒரு 2 ஆண்டு காலமாக ஒவ்வொரு வாரமும் பொங்கல் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை சாப்பிட்றவங்களுக்கும் நிறைய வியாதிகள் குணமாகுதுன்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நான் வந்து ஒரு 4வது 5வது படிப்பேன். அந்த வயசில் வந்து இனி கூட்டு வர்றப்போ வந்து இந்த செபஸ்தியாரோட சிறுவத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு புழு கலரில் வந்து ஒரு டாலர் போட்டுப்பார் புனித செபஸ்தியாரோட அந்த சிறுவத்தில். அந்த டாலர் பார்த்து அப்பாட்ட நான் வந்து கேட்டேன், அப்பா என்னங்கப்பா இந்த மாதிரி சாமி வந்து ஒரு சிறுவம் போட்டிருக்காங்க, அது தங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், ஆமாப்பா அது வந்து தங்க சிறுவம் தான் அப்படின்னாரு. அப்புறம் என்னோடய
சொந்தங்கள் சொந்த வந்தங்கள் உறவுகள்லாம் கேட்குறப்ப அந்த சிறுவன் யா அதை அதை பற்றி எனக்கு உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவலாக இருந்தேன். நான் கேட்டேன், யார் தங்கத்திலே வந்து சாமிக்கு வந்து செயின் போட்டிருக்காங்கல்ல, யார், அதோட வரலாறு என்ன, அதோட பின்னாடி என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் கேட்டேன், என்னோடய சித்தப்பா வந்து சொன்னார், இது வந்து ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு ஒருவர் வந்து இது மாதிரி அவரோட வேண்டுதல் நிறைவேறினதுனால அந்த காணிக்கை அவர் செலுத்தி இந்த மாதிரி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் ஒருத்தலாக இருந்து ரொம்ப பயபக்தியாக வேண்டிக்கிட்டு இருந்தேன். காலப்போக்கில் வந்து என்னோடய ஒரு 23வது வயதில் வந்து நான் வந்து எக்ஸாம் எழுதி இந்த புரிய செபஸ்தியாருக்கு ஒருத்தல் இருந்து வேண்டுதல் பண்ணி நான் வந்து வேண்டிக்கிட்டதுனால எனக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பணிபுரியக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு வந்து முத்தலகுப்பட்டி புனித செபஸ்தியார் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அருளாசி எனக்கு வழங்கினார். எங்கள் குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். செபஸ்தியாரோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா திருவிழா அன்னைக்கு போட்டுவிடுவாங்க ஒரு ஆரம், செயின் வந்து ஒரு 5 பவுண்டில் வந்து ஒரு ஆரம் ஒன்று போட்டுவிடுவாங்க. அந்த ஆரத்தை வந்து எங்களோட வேண்டுதல் நன்றி காணிக்கையாக வந்து நாங்கள் வந்து புனித செபஸ்தியாருக்கு நாங்கள் வந்து செலுத்தினோம். அதோட தொடர்ச்சியாக வந்து அதோட செபஸ்தியார் எங்களுக்கு விட்டு வைக்காமல் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட வேண்டுதலை கேட்டு என்னோடய அக்கா பொண்ணு ரெண்டு பேர் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அதே மாதிரி என்னோடய தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து காவல்துறையில் இன்றைக்கி இன்ஸ்பெக்டராக இருக்கார். அது மாதிரி எங்கள் குடும்பமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து தமிழ்நாடு காவல்துறையிலையும் இந்திய இராணுவத்திலையும் பணிபுரிய ஒரு நல்ல வாய்ப்பை வந்து புனித செபஸ்தியார் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு வழங்கினார். இந்த நன்றியை வந்து எந்த காலத்தையும் எங்களால் மறக்க முடியாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு குழந்தை 5 குழந்தைக்கு அப்புறம் நான் பிறந்தேன். பிறந்து இறந்துட்டாங்க குழந்தையெல்லாம். நான் என்னை வேண்டுதல் வச்சு செபஸ்தியாருக்கு வேண்டுதல் வச்சு தவிட்டுக்கு, அதாவது அடுத்தவங்களுக்கு தவிட்டுக்கு கொடுத்து பழைய வீடு பெற்றவங்களே வாங்கி வளர்த்தாங்க. செபஸ்தியார் மூலியமாக வேண்டுதல் வச்சு நான் இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறேன். இந்த ஊரில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் குழந்தைகள் வரவங்களுக்கு கேட்டவங்களுக்கு கேட்ட குழந்தை, பெண் குழந்தை வேணாலும் பெண் குழந்தை, ஆண் குழந்தை வேணால் ஆண் குழந்தை கொடுக்கறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக எங்களுடைய செபஸ்தியார் விளங்குகிறார். ஜாதி மதம் இனங்கிற பாடுபாடற்ற ஒரு சகோதரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நன்னாளை எங்களுக்கு இந்த புனிதர் வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். திண்டுக்கல் மாநகர் மட்டுமல்ல, தமிழகம், கேரளா மற்றும் மைசூரிலிருந்து வருகை தந்து இந்த புனிதரை தரிசிக்க அலைகளை என்ன வந்து கொண்டிருக்கின்றார்கள். திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதன் முதல் வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் 12 மணிக்கு கொடியேற்றம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை. அதே சமயத்தில் அது மறுநாள் திங்கக்கிழமை எப்பயுமே இரவு தேர் திருவிழாவானது 10 மணிக்கு ஆரம்பித்து அது நடக்கும். அதே போல் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலத்தை பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஊரினுடைய பங்கு இங்கேருந்து நிறையா பங்கு தந்தைகள் போயிருக்காங்க. அந்த பங்கு தந்தைகளோட மற்ற பங்கு தந்தைகளாம் அழைச்சி அவங்க மூலியமாக ஒரு திருப்பலி பூசை காலையில் 6 மணிலேருந்து 7-8 மணி வரைக்கும் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்குமே ஒரு காணிக்கை பொருட்கள் பூரா வந்து கொண்டு இருக்கும். அதை பகல் முழுவதும் நாங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சமைச்சு அதை பூரா ரெடி பண்ணி அங்கே சேமித்து வச்சுருப்போம். 6-7 மணிக்கு மேலே அந்த உணவை பூரா எடுத்து டோக்கன் பந்திதாரர், அதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு சமவந்தி அன்னதானம் இந்த எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் மைதானத்தில் டேபிள் சேர் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல் வெளியில் வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, வியாதிஸ்து இருக்காங்க அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்திரத்தில் கொடுத்து விட்ருவோம். நாங்கள் அன்னைக்கு சாமி உணவு உண்றவங்க எப்படி 100,000 பேர் வந்து உண்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா அன்றைக்கி இங்கே ஆடு வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆடு வரும். கோழி பார்த்திங்கன்னா 2000 கோழி வரைக்கும் வரும். இது எல்லாமே வந்து எங்கள் ஊருக்காரவங்க வந்து உடல் உழைப்பு கொடுத்து அதிகமான பேர் வந்து எந்த ஒரு நிதியும் காசும் வாங்காமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உடல் உழைப்பு தான் அவங்க எல்லாமே வேலை செஞ்சு அவங்க மூலியமாக சமைச்சு தான் எல்லாமே கொடுக்குறாங்க. மறுநாள் புதன்கிழமை பார்த்திங்கன்னா பகல் 2 மணிக்கு மேலே நம்மளுடைய ஊரின் முக்கிய வீதிகளில் வந்து தேர் பவுனி நடக்கும். தேர் பவுனி நடந்து முடிஞ்சோடனே அன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு திவ்ய நற்கண் ஆசீர்வாதம் நடந்து அதோட திருவிழாவை சிறப்பு செஞ்சு அதோடு முடிச்சுக்குவோம். நீங்களும் நம்பிக்கையோடு வாங்க, உங்களுக்கு வந்து செபஸ்தியார் அருள் எப்பயும் நிரம்ப கிடைக்கும்.